மாண்புமிகு உறுப்பினர் வேல்முருகன். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, இலங்கை தீவில் வாழ்கின்ற தமிழீழ மக்களுக்கும் மலையக தமிழர்களும் மிகப்பெரிய துன்பத்திற்கும் துயரத்திற்கும் உள்ளாகி இருக்கிறார்கள். இந்த சூழலை அறிந்து கொண்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்கிற அடிப்படையில் ஒரு நல்ல முயற்சியை மேற்கொண்டு ஒன்றிய அரசிற்கு அதற்காக கடிதம் எழுதி இதுவரையில் அனுமதி அளிக்காத ஒரு சூழலில் மீண்டும் இந்த சட்டப்பேரவையில் இப்படி ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து ஒன்றிய அரசுக்கு உரிய அழுத்தத்தை தந்து இன்றைக்கு 40,000 டன் அரிசி, அதுபோன்று 137 உயிர்காக்கும் மருத்துவ பொருட்கள், பால் பவுடர் 15 கோடி ரூபாயில் என்று 123 கோடி ரூபாய்க்கும் அதிகமான இந்த பொருட்களை அங்கு அனுப்புகின்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு இந்த வேளையில் ஒரு வேண்டுகோளையும் முன்வைக்கிறேன். போரினால் பாதிப்புக்குள்ளான தமிழீழ மக்களுக்கும் மலையக தமிழர்களுக்கும் நாம் அனுப்புவதில் ஓரளவுக்கு ஒரு நியாயமான பங்கு கிடைப்பதற்கான உறுதி செய்ய வேண்டும். கடந்த காலங்களில் முத்தமிழர் கலைஞர் அவர்கள் முயற்சியால் அனுப்பப்பட்டதை பௌத்த சிங்கள பேரினவாத அரசே முற்றுமுதலுமாக தனதாக்கி கொண்டிருக்கிறது. குறிப்பாக அங்கு திரிகோணமலை, வவுனியா, அம்பாறை, கிளிநொச்சி, மட்டக்களப்பு போன்ற தமிழர்கள் முழுக்க முழுக்க வாழ்கின்ற பகுதிகளில் அவர்கள் பசியிலும் பட்டினியாலும் வாடுகிற ஒரு சூழல் இருக்கிறது. உலக நாடுகளால் தடை செய்யப்பட்ட கொத்து குண்டுகளையும் பாஸ்பரஸ் குண்டுகளையும் ஏவி எமது இன மக்களை அழித்துவித்த சிங்கள பௌத்த பேரின அரசு இந்த தருணத்தில் மிகப்பெரிய பொருளாதார நெருக்கடிக்கு உள்ளாகி இன்றைக்கு தவித்துக் கொண்டிருக்கிறது. முற்பகல் செய்யும் பிற்பகல் இன்றைக்கு அதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் மாண்புமிகு முதலமைச்சர் ஒன்னும் பிரச்சனை இல்ல, தேவையில்லை, நீங்க தீர்மானத்துல பேசுங்க. என்ன தப்பு இருக்கு? ஈழத்தில் இனப்படுகொலை நடந்தது, அது பதிவு செய்ய தப்பு இல்லையே? அப்படிப்பட்ட ஒரு இனப்படுகொலையான உள்ள மக்களுக்கு நம்முடைய முத்தமிழர் கலைஞர் அவர்களின் அரசு கடந்த காலத்தில் உதவியது போல் இன்றைக்கு நம்முடைய தளபதி அவர்கள் தமிழீழ மண்ணிலிருந்து இங்கு புலம்பெயர்ந்து வந்த மக்களுக்கு 300 கோடி ரூபாய்க்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கி இன்றைக்கு ஓட்டு போடுகின்ற உரிமை, இரண்டாவது இரட்டை குடியுரிமை தவிர்த்து ஏனைய இந்திய குடிமக்களுக்கு கிடைக்கின்ற அத்தனை உதவிகளும் செய்துவிட்ட மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நான் நன்றி கூறி இப்படி ஒரு முயற்சி எடுத்திருந்தும் மத்திய ஒன்றிய அரசு பாராமுகத்தோடு தமிழர்களை நடத்துவதை வன்மையாக நான் இந்த நேரத்தில் கண்டித்து இந்த அரசினர் தீர்மானத்தை மனதார வரவேற்று பாராட்டி அமைகிறேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் ஈஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சருடைய இந்த அறிவிப்பு என்பது மனிதாபிமான அடிப்படையிலே அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அறிவிப்பு. தமிழகத்திலே நிதிநிலை எவ்வளவு மோசமாக இருந்தாலும் நமக்கு அருகில் இருக்கிற நாட்டில் இருக்கிற மக்கள் துன்பப்படக்கூடாது என்ற அந்த நிலையிலே இந்த அறிவிப்புகள் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இலங்கை தமிழர்கள் என்ற சுயநலம் இல்லாமல் இலங்கை மக்கள் என்று குறிப்பிட்டு இந்த அறிவிப்பை செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட மனிதாபிமானத்துக்கு சொந்தக்காரர். கடந்த காலங்களிலே இலங்கையிலே இருந்த ஆட்சியாளர்களால் தமிழர்கள் துன்புறுத்தப்பட்டாலும் இன்றைக்கு மொத்த மக்களுக்குமான உதவியாக இதை அறிவித்திருக்கின்றார். இந்த நேரத்திலே வாக்களித்தவர்களுக்கும் வாக்களிக்காதவர்களுக்கும் உள்ள அரசு இந்த அரசு என்று அவர் சொன்னது நான் ஞாபகப்படுத்துகிறேன். ஒன்றிய அரசை பொறுத்தவரை முதலமைச்சருடைய கடிதத்திற்கு அனுமதி தரவில்லை என்பது வேதனை அளிக்கிறது. உக்ரைனிலிருந்து காப்பாற்றப்பட்ட தமிழர்களுக்கான உதவிகளை செய்து வரவேற்ற போது கூட தமிழக அரசினுடைய அந்த செயல்பாடுகள் கொச்சைப்படுத்தப்பட்டது என்பதை நான் இங்கே குறிப்பிடுகின்றேன். அதனால தமிழகத்தினுடைய அந்த செயல்பாடுகளை முட்டுக்கட்டை போடுகின்ற விதத்திலே ஒன்றிய அரசு செயல்படுவது சரியல்ல. இதற்கு கூட சட்டமன்றத்திலே தீர்மானம் நிறைவேற்றி இந்த உதவிகளை செய்ய வேண்டிய அந்த அனுமதியை பெற வேண்டிய அந்த கட்டாயத்திலே நாம் இருக்கிறோம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுடைய இந்த மனிதாபிமான அடிப்படையிலான அத்துணை அறிவிப்புகளையும் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக வரவேற்கின்றேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் ஜவஹர்லால். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, நேற்றைய தினம் கொளத்தூரிலே நடைபெற்ற ஒரு ரமலான் நிகழ்ச்சியிலே பங்கு கொண்ட முதலமைச்சர் மனிதநேயம்தான் திராவிட மாடல் ஆட்சி என்று சொன்னார்கள். அந்த கூற்றுக்கோப்ப இன்றைக்கு இலங்கை தீவில மிகப்பெரிய அளவில் முதலமைச்சரே குறிப்பிட்டது போல கடல் சார்ந்த இலங்கை தீவு இன்று கண்ணீரால் சூழப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு நிலையில மனிதாபிமான ரீதியில இலங்கையில வாழக்கூடிய ஈழத்தமிழர்கள், மலையக தமிழர்கள், தமிழ் பேசும் முஸ்லீம்கள், சிங்களவர்கள்
என்று அனைவருக்கும் 40,000 டன் அரிசி 80 கோடி ரூபாய் மதிப்பில 137 வகை மருந்துகள் 28 கோடி ரூபாய் மதிப்பில 500 டன் பால் பவுடர் 15 கோடி ரூபாய் மதிப்பில ஆக மொத்தம் 123 கோடி மதிப்புள்ள பொருட்களை அங்கே அனுப்புவதற்கான அனுமதியை மத்திய ஒன்றிய அரசிடம் கேட்டு இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கடந்த மார்ச் 31 டெல்லிக்கு சென்றபோது இந்த கோரிக்கையை வலியுறுத்தினார்கள். மீண்டும் ஏப்ரல் 15 வெளிவிவகாரத்துறை அமைச்சருக்கு எழுதிய கடிதத்திலும் வலியுறுத்தியிருக்கின்றார்கள். இந்த நிலையில தமிழக மக்களுடைய ஒட்டுமொத்த உணர்வை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு வகையில் இந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது. சிங்கள தீவிற்கு ஒரு பாலம் அமைப்போம் என்றார் மகாகவி பாரதியார். அந்த அடிப்படையிலே நமக்கு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நாடு, நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் வாழக்கூடிய நாடு, சிங்கள பேரினவாதம் மொழிவாதத்தினால் பாதிக்கப்பட்ட தமிழர்கள் அனைவருக்குமே இந்த மனிதாபிமான உதவி வேண்டும் என்று சொல்லும் போது தமிழர்களுடைய நாகரிகம் பண்பாடு எப்படி இருக்கின்றது என்பதை பறைசாட்டக்கூடிய வகையில தமிழக சட்டமன்றம் நிறைவேற்றியிருக்கக்கூடிய இந்த தீர்மானத்திற்கு உடனடியாக ஒன்றிய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. மாண்புமிகு உறுப்பினர் டாக்டர் சதம் திருமலைக்குமார். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, வணக்கம். நெருப்பும் புகையும் இல்லாமல் எரிகின்ற அடுப்பு எது என்று கேட்டால் அது பட்டினியால் வாடுகின்ற ஏழைகளின் வயிறுதான் அது என்பதை உணர்ந்த நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள் நம் அருகிலுள்ள சிங்களத்தீவில் வாழ்கின்ற நம் தொப்புள் கொடி உறவு மட்டுமின்றி அங்கே இருக்கின்ற அனைத்து மக்களும் பயன்பெறும் வகையில் பல்வேறு அரிசி, பருப்பு, மருந்துகள், பால் பவுடர் போன்ற பொருட்களை அனுப்ப முன்வந்திருப்பது, அனுப்புவோம் என்று கொண்டு வந்திருக்கின்ற தீர்மானம் வரவேற்கக்கூடிய தீர்மானம், பாராட்டக்கூடிய தீர்மானம். இதற்கு பதிலேதும் சொல்லாமல் இருக்கின்ற ஒன்றிய அரசின் நிலையை பார்த்து மிகவும் கவலை அளிப்பதாக இருக்கிறது. அதே ஒன்றிய அரசிற்கு சாதகமாக இங்கே இருப்பவர்கள் அந்த அரசை வலியுறுத்த வேண்டும், முதன்மை அமைச்சரை வலியுறுத்த வேண்டும். தமிழக அரசு நம்முடைய மாண்புமிகு முதல்வர் மனிதநேய பண்பாளர் எடுக்கின்ற முயற்சிகளுக்கு துணை புரிய வேண்டும் என்று நீங்கள் வலியுறுத்த வேண்டும் என்று சொல்லி மாண்புமிகு முதல்வர் அவர்கள் முன்மொழிந்த தீர்மானத்தை மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் வரவேற்று நன்றி சொல்லி அமர்கிறேன். வணக்கம்.